அன்பு உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக நான் உங்கள் முகமது ஷிப்லி இன்றைய காணொலியில் ஒரு சாதனை தமிழருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த காணொளி வந்து இளைஞர்களுக்கு முன்னேற துடிப்பவர்களுக்கு வந்து நல்ல ஒரு உந்து சக்தியாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் என்னுடைய வீடியோவுடைய கடைசியில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை கிடைக்குங்கிறது நான் நம்புகிறேன் அதற்கு முன்னால் நம்முடைய வாசகர் ஒருவர் சிங்கப்பூர்லிருந்து சில தினங்களுக்கு முன்பு நடந்த இரு பேருந்துகளுக்கு இடையில் நடந்த விபத்து தொடர்பான சில புகைப்படங்களும் சில வீடியோக்களும் அதோடு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் நமக்கு வந்து அனுப்பி கொடுத்துக்கிறாப்புல அது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் நம்ம வந்து அந்த சாதனை தமிழருடைய வரலாற்றை நம்ம வந்து பார்ப்போம் சிங்கப்பூரில் புக்கி படோக் இன்டர்சேஞ்சுங்கிற இடத்துல இரண்டு பேருந்துகள் மோதி கொண்டதில் இந்த விபத்து நடைபெற்றிருக்கு இதில் வந்து பதினேழு பேர் வர காயமடைஞ்சிருக்காங்க அந்த புகைப்படங்களையும் வீடியோ காலையும் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டுருக்கிறீங்க இதில் உயிர் சேதம் எதுவும் இது வரைக்கும் வந்து ஏற்படலை அதனுடைய சிசிடிவி காட்சிகள் வந்து இப்போ வந்திருக்கு அதையும் நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கிறீங்க இன்டர்சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பஸ் ஸ்டாண்ட்னு நம்ம சொல்லுவோம்ல அதைத்தான் தான் வந்து அங்கே வந்து இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கு நடைபெற்ற இந்த விபத்து தான் இது வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த பதிவை நம்ம வந்து இதோடு நம்ம வந்து இணைச்சிருக்கோம் இப்போ அந்த சாதனை தமிழரை வந்து பார்ப்போம் ஒவ்வொரு வருஷமும் உலக பணக்காரர்களுடைய வரிசைப்படுத்தி போடுவாங்க அதில் வந்து இவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த தமிழர் வந்து இடம்பெறுவார் இவர் வந்து எழுவத்தி ஓராவது இடத்துல வந்து இருப்பார் இவர் வந்து சிவநாடார் பணம் இருக்கக்கூடிய இடத்தில் குணம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு வந்து பணமும் இருக்கிறது அதை வந்து இல்லாதவருக்கு செய்யக்கூடிய குணமும் இருக்கிறது இது வந்து அவங்க தாய் அவங்களுடைய அவருடைய தாய் சொன்னதனுடைய அடிப்படையில் நீங்கள் இல்லாத இல்லாதவருக்கு வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதராக வந்து இவர் வந்து இருந்துகிட்ருக்கிறார் இந்த சிவநாடார் தூத்துக்குடி மாவட்டம் மூளை மொழிங்கிற கிராமத்தில் வந்து பிறந்தவர் பள்ளி படிப்புகளை வந்து அரசு பள்ளியில் வந்து படிச்சுட்டு மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் வந்து படிச்சிருக்கிறாரு பின்னால் கோவை பிஎஸ்ஜி கல்லூரியில் வந்து பட்டப்படிப்பை வந்து முடிச்சிருக்கிறாரு இவருடைய தந்தை வந்து சிவசுப்பிரமணிய நாடார் இவர் வந்து நீதிபணி நீதிபதியாக பணியாற்றியவர் செல்வ செழிப்புள்ள குடும்ப பின்னணியில் இவர் பிறந்திருந்தாலும் ஊட்டிலேயோ கான்வெண்ட்லேயோ இவர் வந்து படிக்கலை சாதாரண அரசு பள்ளியில் தான் வந்து இவர் வந்து படித்தார் இந்த சமூகம் வந்து வணிகத்திற்கு பெயர் பெற்ற சமூகம் இருந்தாலும் இவர் வந்து அந்த வழக்கமான அந்த வணிகத்தை தேர்வு செய்யாமல் கணினி தொடர்பான வியாபாரத்தை வந்து இவர் வந்து தேர்வு செய்தார் இப்போ இவர் வந்து முடித்த பிறகு எட்டு வருடம் டிசிஎம்ங்கிற ஒரு கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து பணியாற்றினார் அதில் நிறைய அனுபவங்களை வந்து அவர் பெற்றுக்கிட்டார் அவரோடு சேர்த்து சில நபர்கள் வந்து வெளியே வந்து மைக்ரோ காம்ப் என்ற ஒரு டெய்லி டிஜிட்டல் கால்குலேட்டர் விற்கக்கூடிய ஒரு சின்ன கம்பெனியை வந்து அவங்க வந்து தோங்கினார் அது வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பை வந்து அப்போ வந்து பெற்ற பெற்றதனுடைய அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ஹச்இசிஎல் கம்பெனியை வந்து இவர் வந்து நிறுவனார் வெளிநாடுகள்லேருந்து வந்து கணினி உதிரி பாகங்களை வந்து இறக்குமதி செய்கிறது எலக்ட்ரானிக் பொருட்களை வந்து விற்பனை செய்கிறதுங்கிறது இவருடைய நிறுவனத்துடைய இதாக இருந்துக்கிட்டு இருந்தது அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு லேப்டாப் தயாரித்தாங்க அரசியல் சூழலும் இவருக்கு ஒரு சாதகமாக இருந்ததுனால அந்த நிறுவனம் பல்வேறு கட்டங்களில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு சிவநாடாருடைய அம்மா இவருக்கு சொன்ன விஷயம் என்னான்னு கேட்டால் பணம் இருக்கிறது வந்து முக்கியம் இல்லை அந்த பணத்தை கொண்டு இல்லாதவங்களுக்கு வந்து உதவி செய்கிறது தான் முக்கியம் அதில் தான் நமக்கு வந்து பெருமை இருக்குது அப்படிங்கிறது வந்து இவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தையை வைத்து தான் இவர் வந்து இல்லாத மக்களுக்கு வந்து நிறைய உதவிகளை வந்து செய்துக்கிட்டு வர்றாரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பின்னாலேருந்து இதுவரை அறநூற்றம்பது கோடிக்கு மேலே ஏழை மாணவர்களுக்கு வந்து இவர் வந்து உதவி செஞ்சுருக்கிறார் சர்வதேச நிறுவனங்கள்லாம் வந்து தாங்கள் ஈட்டக்கூடிய லாபத்தொகையிலேன்னு சொல்லிவிட்டு சமுதாய பணிக்காக ஒரு குறிப்பிட்ட பங்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சிஎஸ்ஆர்னு சொல்லக்கூடியது வந்து அரசுடைய கட்டாய விதி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு கிராமத்தை இது வந்து தேர்ந்தெடுப்பாங்க அந்த கிராமத்தில் வந்து தண்ணி தொட்டிகள் அதுக்கப்புறம் வந்து அங்கே பஸ் ஸ்டாண்டு இதுகளெல்லாம் வந்து உங்களுக்கு நிறுவி அதில் வந்து அவங்களுடைய பெயர்களை வந்து உங்களுக்கு வந்து போடுவாங்க ஆனால் இவர் வந்து அப்படி பண்ணலை இவர் என்னன்னு சொன்னால் கல்வி வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டியது வந்து அவசியம் அந்த கல்வி நாம் செய்யக்கூடிய உதவிகளை வந்து கல்வி வந்து மிக முக்கியமானதுன்னு சொல்லி கருதி அவர் வந்து அந்த கல்வியுடைய பணியை வந்து கையில் எடுத்தார் கல்வி மூலம் ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவி தான் வந்து உண்மையான உதவிங்கிறத இவர் வந்து உணர்ந்து என்ன பண்ணார் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு கல்வி பெற்று அவர் வந்து பணிக்கு சென்றார் வந்து அந்த குடும்பமே செழிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவர் வந்து கல்வியை தேர்ந்தெடுத்து அரசு பள்ளியில் படித்த சிறந்த மாணவர்களை தேர்வு செய்து இவருடைய கல்லூரியில் வந்து படித்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இவர் வந்து பணிக்கு அனுப்ப அனுப்பக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சேவையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து எஸ்எஸ்என் பொறியியல் கல்லூரிங்கிறது வந்து இருக்குது அதே போல் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து வித்யா ஜான் அப்படிங்கிற ஒரு பள்ளி வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு லாபம் நோக்கமின்றி அவங்க வந்து இந்த எஸ்எஸ்என் கல்வி நிறுவனத்தையும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வித்யா ஜான் அப்படிங்கிற ஒரு பள்ளியையும் அவர் அவங்க வந்து நடத்தி நடத்திக்கிட்டு வர்றாப்புல அதே போல் வந்து கல்லூரினா பள்ளிக்கூடம்னால் வந்து ஒரு சாதாரண தரமான ம கல்லூரியோ பள்ளியோ அவர் வந்து நடத்துகிற எஸ்எஸ்என்ஐ பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்எஸ்எனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து சிவ சுப்பிரமணிய நாடார் அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்என் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வச்சுருக்கிறார் எஸ்எஸ்என் பொ பொறியியல் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்துடைய தரவரிசை பட்டியலில் வந்து உங்களுக்கு வந்து முதல் ஐந்து இடத்துல வந்து தொடர்ந்து இருக்குது உங்களுக்கு அப்படி தரம் வாய்ந்த ஒரு ஒரு பொறியியல் கல்லூரியை தான் அவர் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அதே போல் வந்து வித்யாசான் பள்ளி வந்து உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வந்து உங்களுக்கு வந்து அந்த உத்தரப்பிரதேசத்தில் வந்து கொடுக்குது ஒவ்வொரு கல்வியாண்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு பள்ளியில் படித்த ஏழை மாணவர்கள் அதுலேயும் வந்து நன்றாக படித்த மாணவர்களை வந்து தேர்வு செய்து வந்து உங்களுக்கு வந்து இந்த எஸ்எஸ்என் பொறி பொறியியல் கல்வியில் வந்து அவர் வந்து இப்போ படிக்க படிக்க வைக்கிறாரு அதை முடிச்சுட்டு வந்து அவங்க வந்து இப்போ பல்வேறு பணிக்கு வந்து உங்களுக்கு வந்து அனுப்பப்படுறாங்க ஒவ்வொரு கல்வியான்லேயும் வந்து இரநூறு நபர்களை வந்து இதேபோல் தேர்வு செய்து அந்த அந்த மாணவர்களுக்கு வந்து கல்வியை வந்து அவர் வந்து கொடுக்குறாரு அதனால் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு குடும்பங்களுக்கு வந்து அவர் வந்து அந்த கல்வியை கொடுத்து அதுக்கு அதற்கு பிறகு அந்த பணியின் மூலம் இரநூறு குடும்பங்கள் வந்து முன்னேறக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பையும் அவர் வந்து உங்களுக்கு தொடர்ந்து இருக்காரு அதே மாதிரி ஹச்சிசிஎல் நிறுவனம் தொடர்ந்து முதன்மையான ஒரு நிறுவனமாக இன்று வரை வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு அந்த தமிழரை அந்த சாதனை தமிழரை அந்த பணம் இருந்தாலும் குணத்தோடு இருக்கக்கூடிய அந்த சாதனை தமிழரை நாமும் வாழ்த்துகிறோம் நீங்களும் வாழ்த்துங்கள் மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி